சீரிஸ் இந்தி பீர்பால் கதைகளை கேட்டுட்டு இருக்கிற குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பீர்பால் கதைகளை கேட்க இருக்கிற கதை அறிவார்ந்த கேள்வி. பீர்பால் எதை சொன்னாலும் மன்னர் அதை ஏற்றுக்கொள்வதும் அத்துடன் அவரை வானலாவ புகழ்ந்து தள்ளுவதும் அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு எரிச்சலை தந்தது. அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு நிறைய பொறாமையையும் கொடுத்தது. எப்படியாவது மன்னர் முன்பாக பீர்பாலை மட்டம் தட்டி அவரை மன்னர் இகழ்கிற மாதிரி செய்ய வேண்டும் என்று அந்த பொறாமைக்கார அமைச்சர் உள்ளுக்குள் வன்மத்தை வளர்த்து கொண்டார். அதே நேரத்தில் தன்னை அரசர் பாராட்ட வேண்டும் என்றும் நினைத்தார். இதற்கான தக்க சமயம் ஒன்றையும் அவர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்படி ஒரு நாளும் வந்தது. அன்று சபை கூடிய போது வழக்கம் போல எல்லோரும் அமர்ந்திருந்தனர். அக்பர் தனது அரியணையில் வந்து அமர்ந்தார். இன்று என்ன மாதிரியான விவாதம் அரங்கேற போகிறதோ என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்போது அந்த பொறாமைக்கார அமைச்சர் பீர்பாலை பார்த்து ஏளன சிரிப்பொன்றை உதிர்த்தார். மன்னர் இதனை கவனிக்க வேண்டும் என்கிற மாதிரி வெளிப்படையாகவே சிரித்தார். அப்படியே அக்பரும் இதனை கவனித்துவிட்டு, என்ன அமைச்சரே, என்ன விஷயம், தங்களின் திடீர் சிரிப்புக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். உடனே தனது சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்வது போல காண்பித்த அவர், மன்னா, தாங்கள் நல்ல சிவப்பு நிறமாக இருக்கிறீர்கள். இங்கு உள்ள மற்ற அமைச்சர்களும் தளபதிகளும் ஏனையோரும் கூட சிவப்பு நிறமாகவே காட்சியளிக்கிறார்கள். நானும் சிவப்பாகவே உள்ளேன். ஆனால் அறிவு சிகரமாக விளங்கும் பீர்பால் மட்டும் கருப்பு நிறமாக காணப்படுகிறாரே, அதை நினைத்து பார்த்தேன், சிரிப்பு வந்துவிட்டது என்றார். இதனை கேட்டு அவையில் இருந்தோர் பலரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். பீர்பாலை அப்போதுதான் பார்ப்பது போல கூர்ந்து பார்த்து சிரித்தனர். அந்த அமைச்சரின் இந்த கிண்டல் அக்பருக்கு என்னவோ போலிருந்தது. நிறத்தை மையமாக வைத்து கேலி செய்வது அவருக்கு சற்று வருத்தமாகவே இருந்தது. எனினும் அந்த பொறாமைக்கார அமைச்சரின் எகத்தாளமும் கிண்டலும் பீர்பாலை பெரிதாக காயப்படுத்தவில்லை. மாறாக இதற்கு என்ன விதமான பதிலடியை கொடுத்து அந்த அமைச்சரின் வாயை அடைக்கலாம் என்ற சிந்தனை மட்டுமே அவருக்குள் ஓடியது. தனது இருக்கையிலிருந்து எழுந்தார் பீர்பால். பேசத் தொடங்கினார். பிறக்கும் போது இறைவன் ஒவ்வொரு சிசுவையும் ஆசீர்வதிப்பது வழக்கம். அப்படி ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் அனைவரும் சிவப்பு நிறத்தை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நானோ கடவுளிடம் அறிவை கேட்டு பெற்றேன். யார் எதை கேட்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைத்தது என்றார் நக்கலாக. இந்த பதிலை கேட்ட மன்னருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. பலே பலே என்று பீர்பாலை பாராட்டினார். அவையோர் அனைவரும் இத்தகைய பதிலை சற்றும் எதிர்பாராததால் அவர்கள் வியந்து போயினர். அந்த பொறாமைக்கார அமைச்சரோ வெட்கி தலைகுனிந்தார். பீர்பாலிடம் மன்னிப்பும் கேட்டார். பண்பற்ற இது போன்ற கேள்வி கேட்கும் எண்ணம் விளையாட்டிற்காக கூட ஒருவருக்கு ஏற்படுதல் தவறாகும். என நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கேள்வி என்னமோ அறிவார்ந்த கேள்வின்னு சொல்ல முடியாது. ஆனால் பதில் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியமான பதில் தான் இல்லையா? ஏன்னா சொன்னது நம்ம பீர்பாலாச்சே. இப்படிப்பட்ட சூழல் நிறைய பேத்துக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த டயத்தில் நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சில சூழ்நிலைகளில் நம்ம தவறிடுறோம். அதனால் இது போன்ற சாமர்த்தியமான சிந்தனைகள் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு அறிவார்ந்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இது உங்கள் பி கே லாக் அண்ட் கீ, யுவர் ஃபேவரட் ஆடியோ புக்.